அதுல வந்து கர்ப்பிணி பெண்கள் குங்குமப்பு சாப்பிடுவதனால் குழந்தை உண்மையாகவே சிகப்பாக பிறக்குமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி அதை பத்தி விளக்கம் சார். இதை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குங்குமப்பூ சாப்பிட்றவங்க எண்ணிக்கை அதிகமாயிரும், குங்குமப்பூவோட விலையும் அதிகமாயிரும். ஆல்ரெடி குங்குமப்பூவோட ரேட் அதிகம், இன்னைக்கு 1 கிராம் 2 கிராமே 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்க முடியாத அளவுக்கு 500 600ங்கிற அளவுக்கு போயிருச்சு. எல்லா கடைகள்லையும் சின்ன சின்ன டப்பாவில் விற்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அதில் ஒரிஜினல் இதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எதை போட்டாலும் பாலில் சகப்பாக வருது, அது உண்மையிலே குங்குமப்பூ அப்படின்னு நம்புகிறோம். சாயம் ஏற்றப்பட்ட குங்குமப்பூ தான் அதிகபட்சமாக வருகிறது. உண்மையான குங்குமப்பூவை அதை விளையக்கூடிய தயாரிக்கக்கூடிய அந்த இடத்துல நாம் அதை உண்மை ஒரிஜினல் எதுங்கிறத செக் பண்ணி வாங்கினாதான் அந்த காசு செலவு பண்ணுறதுல பிரயோஜனம். சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இயற்கையாகவே நம்ம சாயம் சிவப்பு கலர் ஏத்துறது இல்லை, இறைவன் படைக்கும் போது சிவப்பு நிற பூக்கள், சிவப்பு நிற பழங்கள், சிவப்பு நிறத்தில் சில மரங்கள், செம்மரம் மாதிரியான மரங்கள். இப்ப செம்மரத்தினுடைய பட்டை அதை பவுடராக்கி மிக நுண்ணிய பஸ்பமாக மாற்றி கேம்ப் சொல்ல இன்னைக்கு ஹார்ட் இருதயம் சார்ந்த நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக சீனாவில் அரசு மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரையாக இருக்கு. அந்த மாத்திரை இன்னைக்கு இந்தியாவில் சில தனியார் கம்பெனிகள் வந்து ஒரு மாத்திரை 45 ரூபாய் அப்படின்னு 47 ரூபாய் 45 ரூபாய்க்கு விற்கக்கூடிய நிலையில் இருக்கு. அப்ப இந்த சிவப்பு நிறம் என்பது ரத்தத்தை வலுப்படுத்தக்கூடியது, இதயத்தை வலுப்படுத்தக்கூடியது, உடம்பினுடைய தசைகளை உறுதிப்படுத்தக்கூடியது. அதனாலதான் மாதுளம் பழம், கர்ப்பிணிகள் மாதுளம் பழம் டெய்லி சாப்பிடணும். கர்ப்பமே ஆக மாட்டேங்குது, மாதுளம் பழம் டெய்லி சாப்பிடணும். ஆண்களும் சாப்பிடலாம், பெண்களும் சாப்பிடலாம். எப்படி அதுல முத்து முத்தா இருக்கோ, ஒவ்வொரு விதைகளோட முத்து முத்தா இருக்கோ, அது மாதிரி கர்ப்பப்பையில் அந்த சினை முட்டை முத்து முத்தாக, அந்த ஓவரியில முத்து முத்தாக சினை முட்டை உருவாகுவதற்கு சப்போர்ட் பண்ணும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு விந்துப்பையில் விந்தணுக்கள் உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ணும் கர்ப்பப்பை. அந்த ஜனன உறுப்பை, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஜனன உறுப்பினுடைய அடிவேரினுடைய சூடை தணித்து ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடிய தன்மை மாதுளம் பழத்துக்கு உண்டு. மிகச்சிறந்த அதனுடைய தோல் வடு என்பது எப்படியாப்பட்ட டிசன்றி வயிற்றுப்போக்கையும் நிறுத்தக்கூடிய தன்மையுடைய பணிமிக்கு இரத்த சோகை வராமல் இருப்பதற்கு இந்த சிவப்பு நிற பழங்கள் மிகச்சிறந்தது. அது மாதிரி இந்த சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய குங்குமப்பூ கர்ப்ப காலங்கள்ல பயன்படுத்தின பாலில் தாய்க்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், அதன் மூலமா குழந்தைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும்போது குழந்தை கொஞ்சம் பார்க்கறதுக்கு பொலிவாக பல பலன்னு பளிச்சுன்னு பிரகாசமா கொஞ்சம் கொழு கொழுன்னு இருக்கும், நோஞ்ச மாதிரி இல்லாம அந்த அழகு நிறைந்ததாக இருப்பதற்கு தான் பயன்படுத்தப்பட்டதே தவிர, சிகப்பு கலர்ல குங்குமப்பூவை கலந்தோம்னா குழந்தை சிகப்பா பறந்துடும் அப்படியெல்லாம் கிடையாது. நிறத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அல்ல, அது நிறம் கொடுக்கும் பால்ல, தோலினுடைய நிறத்தை மாத்துமா அப்படிலாம் கிடையாது, அது இல்லை. ஆனால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது உடம்புக்கு ஒரு பொலிவு பெறும், பிரகாசமாக இருக்கும், பொலிவு நிறைந்ததாக இருக்கும், ஒரு தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பலப்பலன்னு ஒரு ரசிக்கக்கூடிய தன்மையில அழகு பொருந்திய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு அந்த குங்குமப்பூ வந்து இரத்த விருத்திக்கும் இரத்த ஓட்டத்துக்கும் துணை புரியும் என்பது அறிவியல் உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா குங்குமப்பூ சாப்பிட்டா அம்மா அப்பா கருப்பா இருக்காங்க, குழந்தை மட்டும் சேப்பா பிறந்தா சந்தேகமா இருக்காது. அதனால அப்படியெல்லாம் நீங்க ஒரு நம்பிக்கையோட ஒரு ரிஸ்க் எடுக்காதீங்க. என்ன பாரம்பரிய குணங்கள் பதிவுகள் என்ன இருக்கோ அதுதான் வரும், அதுதான் உண்மை. நாம இடையில அதை மாத்த முயற்சி பண்ணா நாமளா வேணா பெயிண்ட் அடிச்சுக்கிற வேண்டியதான், கலர் கலரா என்ன கலர் குழந்தை வேணுமோ.
அதனால குழந்தைக்கு நிறம் கொடுப்பது குங்குமப்பூ அல்ல, அந்த குழந்தைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி குழந்தை ஆரோக்கியமான குழந்தையும் தாய்க்கு ரத்தம் குறைஞ்சு போகாம. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல ஓடுற ரத்தம் நம்ம நடக்கிறதுக்கு குதிக்கிறதுக்கு ஓடுறதுக்கு குனிகிறதுக்கு நிமிறதுக்கே பத்தாம காலுக்கு போகும்போது அந்த குழந்தைக்கும் கூடுதலாக ரத்தம் வேணும்னா ஏற்கனவே குழந்தை வளர ஆரம்பிச்சுட்டா ஜீரண உறுப்புகள் சுருங்கி விடும், அதிகமா சாப்பிட முடியாது. அப்ப அதிகமான ரத்தம் ஊடுறதுக்கும் வழி இருக்காது. அப்பதான் அதிகமான ரத்த விருத்திக்கான ஊட்டச்சத்து உள்ள எளிய ஈஸி டைஜஷன் ஃபுட்டு கொடுக்கணுங்கிற வகையில ஜூஸு, பழங்கள், கஞ்சி, சூப்பு, ரசம் இப்படி ஏதாவது கொடுக்கணும். ஆனா இப்ப எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி பிரியாணி, புரோட்டா, சிக்கன் 65 இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்து மனசுக்கு பிடிக்குதுன்னு சாப்பிட்டு வயிற்ற கெடுத்து குழந்தையும் பிறக்கும் போதே நோயாளியா பிறக்குது, பிறந்ததுக்கு அப்புறம் அம்மாவும் நோயாளி குழந்தையும் நோயாளி, இப்படி எல்லாம் கொடுமைகள் வருது. தயவு செய்து கர்ப்ப காலங்களில் சில கட்டுப்பாடுகளை கடைபிடிங்க, கண்டிப்பா வேணும். தாய்க்கும் அந்த கட்டுப்பாடுகள் வேண்டும். குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்க கூடாது, கர்ப்பிணிக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்க கூடாது, அந்த கட்டுப்பாடுகளை நீங்க மீறினீங்க அப்படின்னா அதற்கான தண்டனையை இன்னைக்கு ஆபரேஷனா அனுபவிக்கணும், கிழிச்சுதான் எடுக்கிறோம். சுகப்பிரசவம் என்பது கேள்விக்குறியாக மாறுவதற்கு கர்ப்ப காலங்களில் நாம் செய்த தவறுதான் மிக மிக முக்கியமானது. அதை அடுத்தடுத்த நிகழ்வுகளை தனியா பார்ப்போம். அதனால குங்குமப்பூ இரத்த விருத்திக்கும், இரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிப்பதற்கும், இரத்த ஓட்டம் அதிகரிப்பதற்கும், அதன் மூலமா குழந்தைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிப்பதற்கும் துணை புரியுமே தவிர குழந்தையினுடைய நிறத்தை மாற்றக்கூடிய தன்மை இருக்கு என்பது பொய். நன்றி.